உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி. உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் வந்து நிறைய மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு, மருத்துவமனைகள் இருக்கு. இதில் வந்து ஒரு சிறப்பான ஒரு மருத்துவமனை தான் வேலூரில் உள்ள சிஎம்சி ஹாஸ்பிட்டல். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஒரு தனியார் நிர்வாகமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி போல் அங்கே வந்து நிறையா மக்கள் வந்து சிறந்த சிகிச்சையை பெற்றுக்கிட்டு வர்றதோடு மட்டும் இல்லாமல் இலவச சிகிச்சைகளையும் நிறையா அங்கே பெற்று வர்றாங்கங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். அந்த சிஎம்சியில் படித்து வர டாக்டர்களும் நல்ல மெரிட் டாக்டராக வெளியே வர்றாங்க. அங்கே வந்து இப்போ நல்ல உயர்கல்வி படித்த தெளிவான பல துறையை சேர்ந்த பேராசிரியர்கள்லாம் அங்கே பணியாற்றுறாங்க. அதனால் சிஎம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைங்கிறது ஒரு சிறப்பானதுங்கிறதுல வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. அந்த சிஎம்சி நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்றைக்கி வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு தொடர்றாங்க. என்ன வழக்கு தொடர்றாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து எங்கே அந்த நீங்கள் வந்து நீட் தேர்வை வந்து நீங்கள் வந்து அறிமுகப்படுத்திட்டீங்க, அந்த நீட் தேர்வில் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து சிபிஎஸ்சி சிலபஸாக தான் இருக்குது, அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு வந்து அது வந்து பாதிப்பாக இருக்குது, நிறைய நல்ல விவரமான தெளிவான அறிவான மருத்துவ மாணவர்கள் கூட டாக்டர் ஆக முடியாமல் கஷ்டப்படுறாங்க, அதனால் வந்து நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நீட் தேர்வுக்கு விளக்க கொடுக்குறீங்களோ இல்லையோ அதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை, குறைந்தபட்சம் எங்கள் கல்லூரிக்காவது நீங்கள் வந்து நீட்லேருந்து விதிவிலக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு மனுவை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன இந்த மனுவை வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் அருண் மிஸ்ரா இந்திரா பானர்ஜி கொண்ட பெஞ்சு, அருண் மிஸ்ரா இந்திரா பானர்ஜி கொண்ட நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க, இது வந்து நீட் தேர்வில் விளக்கு உங்களுக்கு மட்டும் நாங்கள் எப்படி கொடுக்க முடியும், நீட் தேர்வு வேணுமா வேணாமாங்கிற முடிவு எடுக்கிறது வந்து எங்கள்கிட்ட கிடையாது, ஏற்கனவே வந்து அரசு வந்து கொள்கை முடிவாக அதை அறிவிச்சிட்டாங்க, அதனால் வந்து அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கடைப்பிடிக்க தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடக்கூடிய இந்த சிஎம்சி மருத்துவக் கல்லூரியுடைய சார்பில் வாதாடக்கூடிய அந்த வக்கீல் ஷியாம் சொல்கிறாரு, இந்த சிஎம்சிக்கு கொடுக்கறதுனால வந்து பலன் வந்து ஏகப்பட்ட மாணவர்களுக்கு கிடைக்கும், ஏகப்பட்ட நல்ல மருத்துவர்கள் வருவாங்க, சிஎம்சி வந்து மிகச்சிறந்த மருத்துவ நிறுவனங்கிறதுனால நீங்கள் வந்து இதுக்கு மட்டும் நிச்சயமாக வந்து வழக்கு நீங்கள் விளக்க கொடுக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாதாடுறாங்க. ஆனால் என்ன வாதாடினாலும் இந்த கோரிக்கைகளை வந்து இப்போ கோர்ட் என்ன பண்ணுன்னா, பெரும்பாலும் வந்து ஒரு தனி ஒரு கல்லூரியுடைய இதை மட்டும் டக்குன்னு எடுத்துக்காது, அது அரசுடைய கொள்கை முடிவை சார்ந்தே தான் அவங்களுடைய தீர்ப்புகளும் விவரங்களும் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருது. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டோம், நீட் தேர்வு வந்து கட்டாயங்கிறது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு, அதில் நாங்கள் எந்த மாற்றம் செய்ய முடியாதுங்கிறத தெளிவாக சொல்கிறோம்னு சொல்லி அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதியுடைய அந்த ரெண்டு பேர் பெஞ்சு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, மத்திய அரசாங்கம் தான் அந்த முடிவை மாற்றணும், அதை வந்து இங்கே இருக்கிற மாநில அரசு வந்து கடுமையான ஒரு அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்கள் மாநிலத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டிலிருந்து பல மருத்துவர்கள், திறமையான மருத்துவர்கள், இப்போ இந்தியாவில் முதல் முதல்ல பெண் மருத்துவர் யாருங்க, அவங்க யார், புதுக்கோட்டையை சேர்ந்த அந்த அந்த டாக்டர் இருக்க முத்துலட்சுமி ரெட்டி இருக்காங்களே, அவங்க என்ன நீட் எழுதிட்டா வந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி பிரபலியமாக இப்போ தமிழ்நாட்டில் உள்ள பெரிய பெரிய நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு துறையிலையும், இருதயத்துறையாக இருக்கட்டும், நரம்பியலாக இருக்கட்டும், இந்த மருத்துவமாக இது அதாவது பிரசவமாக இருக்கட்டும், எல்லா துறையிலையும் வந்து உலகளாவிய அளவில் பிரபலியமான பெரிய பெரிய மருத்துவர்கள்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டிலேருந்து படித்து டாக்டராகி தான் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் நீட் தேர்வு எழுதலை. என்னமோ அந்த நீட் தேர்வுங்கிறது வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்குள்ள வலை மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட அந்த மருத்துவ மாணவர்கள் வந்து தங்களுடைய கவலையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளாம் ஏற்கனவே கேள்விப்பட்டோம், பல மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள், இந்த 99% மார்க் எடுத்த மாணவர்கள், அனிதா போன்ற மாணவர்கள்லாம் இந்த நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்ட சம்பவங்கள்லாம் நம்ம மனசை உலுக்கி இருக்குது.
அதனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தயவாக இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனல் மூலயமா தமிழக அரசுக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகள்லாம் சிறந்த மருத்துவக் கல்லூரிகள், இங்கே உள்ள மருத்துவம் படிக்கும் மாணவர்களும் நல்ல மாணவர்களும் அறிவார்ந்த மாணவர்கள், இவர்களை நீட்டுங்கிற ஒரு ஃபில்டரை போட்டு நீங்கள் வடிகட்டி விட வேண்டாம். இதுக்கு நீங்கள் மத்திய அரசிட்ட வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் அழுத்தத்தை கொடுத்து இந்த நீட்டுத் தேர்வில் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் விதிவிலக்கு வாங்கக்கூடிய உரிமையும் நிலைமையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அதை செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய டாக்டர்களாக வெளியே வருவாங்க. நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அவங்க படித்து டாக்டராகி இந்தியா முழுக்க போய்ட்டு அவங்க சேவை செய்யக்கூடிய சிறந்த மருத்துவர்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நம்ம தவறவிடக்கூடாதுங்கிற இந்த ஒரு தயவான ஒரு கருத்தை தான் நம்ம இந்த உள்ளத்தில் உள்ள சேனல் மூலமா பதிகிறோம். இதை கேட்கக்கூடிய அந்த நேயர்களை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து ஒளியுமுறை இல்லாமல் நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். சப்போஸ் நம்ம சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இதை டிஸ்லைக் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. இதே போல் நிறைய செய்தி உங்களை வந்து சேரணும்னா இந்த உள்ளத்தில் உள்ளபடி சேனலை சப்ஸ்கிரைப்னு போட்டு ஒரு பெல் பட்டன் போட்டு ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். உள்ளத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள இணைந்திடுங்கள் உள்ளத்தில் உள்ளபடி.